நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், பிறப்பினால் நான் எந்த மதத்தையும் சேர்ந்தவன் அல்ல, பிறப்பினால் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது, பிறக்கும்போதே பிரியமால எந்த கிறிஸ்தவனும் கையில் சிலுவை வச்சுட்டு பிறப்பதில்லை, எந்த இந்துவும் பூநூல் போட்டு பிறப்பதில்லை, எந்த ஒரு முகமதிய பிள்ளைக்கோ யூத பிள்ளை யூத குடும்பத்திலேயோ முகமதிய குடும்பத்திலே பிறக்கிற குழந்தை சுன்னத் பண்ணிட்டு பிறக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் அதை பற்றி மிக அருமையான ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நம்ம என்றைக்கு நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் கிறிஸ்தவங்க. பேரளவில் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என்றைக்கு நான் இயேசுவை, இட்ஸ் மை கமிட்மெண்ட், இட்ஸ் மை பர்சனல் டெசிஷன், அப்போ தான் நான் கிறிஸ்தவன் ஆக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிலர் இல்லை இல்லை, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலே கிறிஸ்தவங்க தான், நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு கிறிஸ்தவ பேர் தான் இருக்குது அப்படிமா. பெரியமானில் சில கிறிஸ்தவங்க பைபிளில் உள்ள சில பேர்களை வைத்திருக்கிறாங்க, அந்த பேருக்குரியவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற வரலாறும் தெரியாது. பைபிளில் அந்த பேர் இருக்கு, அந்த பேரை வச்சுருவாங்க. ரூபன் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க, யாராவது கேட்குற ரூபன் கோபப்படுறாதீங்க. இந்த ரூபன் யார், தகப்பனுடைய மஞ்சத்திலே ஏறினவன். ராகேல்னு பெயர் வைப்பாங்க. இந்த ராகேல் யார், கணவனையும் நம்ப முடியல, கணவனுடைய தெய்வத்தையும் நம்ப முடியல, தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை கடைசி வரைக்கும் நம்பினவன். அதனால் இப்படி பெயர்களை வைத்திருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்தவர்கள் ஆவதில்லை, நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. வெறுமனே பெயர் மாற்றம். வேதத்தில் உள்ள ஒரு பெயர் இல்லாவிட்டால் ஒரு ஆங்கில பெயர் யாரையும் கிறிஸ்தவில் ஆக்காது என்பது நம்முடைய எண்ணம். ஜாஸ்மின் அப்படின்னு ஒன்றா கிறிஸ்டின் ஆட முடியுமா? ரோசி, ரோஸ்லீன், ரோஸ்மேரி அப்படின்னு ஒன்றா கிறிஸ்தவங்களாகிட முடியுமா? இல்லை. என்றைக்கு வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பிரியமானவர்களே, ஒரு கார் ஷெட்டில் ஒரு பசு ஒரு கண்டு ஈந்தது. அந்த கண்டுக்குட்டி பிறந்த உடனே எழும்பி குதித்து துள்ள ஆரம்பித்தது. ஐஎம் அ கார், ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னுச்சு. எல்லோரும் சொன்னாங்க, யூஆர் நாட் அ கார், யூஆர் ஒன்லி அ காஃப், நீ கார் இல்லை வெறும் கண்டுக்குட்டி தான்னாங்க. இல்லை இல்லை, ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னுச்சு. ஏன் உன்னை கார்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால் அந்த கண்டுக்குட்டி சொல்லித்தான், பிகாஸ் ஐ எம் பார்ன் இன் அ கார் ஷேட் அப்படின்னு. இன்றைக்கி அநேகர் அதனால தான் தங்களையும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறார், கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுகிறார். பிரியமானில் அந்த நாட்டில் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்திருப்பதினாலே அந்த நாடு கிறிஸ்தவ நாடு என்றல்ல. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நாட்டையும் தனியாக கிறிஸ்தவ நாடாக அமையுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லலை. அப்போ நம்ம யாரை கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறவரும் விசுவாச பிரமாணம் சொல்லுகிறபடினாலே அல்ல,